ஓம் சாந்தி. பல ஆத்மாக்களுக்குள்ளும் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறது. எப்போதும் அதிருப்தியோடு இருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டார்கள். எந்த காரணமும் இன்றி அதிருப்தியாக மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார்கள். சிலருக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். வயிறு நிரம்பாதது போன்ற உணர்வு இருக்கும். அது போன்றுதான் சிலரது ஆசைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அனைத்தும் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். சிலரிடம் நல்ல வீடு இருக்கும், நல்ல அறைகள், சுகத்திற்கான அனைத்து சாதனங்களும் இருக்கும், நல்ல கார் இருக்கும். ஆனாலும் பிறர் வைத்திருக்கக்கூடிய இன்னும் வசதி வாய்ந்த காரை பார்த்து இவர்கள் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். என்னிடமும் அப்படிப்பட்ட கார் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எப்போதெல்லாம் காரில் அமர்ந்து பயணம் செய்வார்களோ திருப்தி இல்லாமலேயே இருப்பார்கள். என்னிடம் பலரிடமும் இருக்கக்கூடிய சாதாரண கார் தானே உள்ளது, யாரிடமுமே இல்லாத விசேஷமான கார் எனக்கு வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலருக்கோ பெயர் புகழ் மரியாதையின் ஆசை இருக்கும். பிறருக்கு மரியாதை கிடைக்கிறது, அந்த நேரத்தில் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதிருப்தி அடைந்து விடுவார்கள். இது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுமை தன்மையை குறிக்கிறது. ஆத்மா ஈஸ்வரிய பிராப்திகளால் நிறைந்து இல்லாத காரணத்தினால் வெளிப்புறமான பொருட்களில் கனநேர திருப்தியை தேடி திரிகிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் அதிருப்தி அடைகிறார்கள். வாருங்கள், நாம் அனைவரும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து எப்போதும் திருப்தியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தினை எப்போதும் நினைவில் வைப்போம். யூ ஆர் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட், யூ ஆர் த ரிச்சஸ்ட் இன் த ஹோல் கல்பா. நான்கு யுகங்களிலும் உங்களை விட செல்வந்தர் வேறு யாரும் இல்லை என்று பாபா கூறியிருக்கின்றார். ஏனென்றால் நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம். இயற்கை நமக்கு தாசியாக வேலை புரிந்தது. இயற்கை நமக்கு அனைத்தையும் வழங்கி இருந்தது. இப்போதோ நாம் இயற்கைக்கு அடிமையாகிவிட்டோம். உடல்களுக்கு அடிமையாகிவிட்டோம், விகாரங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். அதனால் இயற்கை நம் மீது ஆட்சி செலுத்துகிறது. இயற்கையின் விதிமுறைகளை மனிதர்கள் மீறி நடக்கும் போது அது சீற்றம் கொள்கிறது. ஆனால் எந்த மனிதர்கள் இயற்கைக்கு அனுகூலமாக இருப்பார்களோ அது அவர்களுக்கு உதவி புரிகிறது. பெயர் புகழ் மரியாதை கிடைக்காத அந்த அதிருப்தி நிலையை கூட நாம் கடந்து சென்றாக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு மரியாதை கொடுக்கிறார். நாம் அனுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்கிறோம். அவர் நம் மீது எத்தனை அன்பு செலுத்துகிறார், எத்தனை மரியாதை வழங்குகிறார். அவரது மனதில் நமக்காக எத்தனை இடம் இருக்கிறது என்பது அவரது வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. சுயம் பகவான் யார் சர்வ வல்லமை படைத்த ஆல்மைட்டி அத்தாரிட்டியோ அவரது மனதில் நமக்காக எத்தனை அன்பு, எத்தனை மரியாதை இருக்கிறது. அவர் எத்தனை உயர்ந்த பார்வையில் நம்மை பார்க்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஈடுபடுவோமானால் நாம் மிகுந்த திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆகிவிடுவோம். தன்னைத்தான் சோதித்துக் கொள்வோம். குழுக்களில் இருக்கும் போது உங்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை, தகுதியற்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. உங்களுக்கு வசதிகள் கிடைப்பதில்லை, பிறருக்கு கிடைக்கிறது. குழுக்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது சாதாரணம்தான். பலரும் இவற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது அதிருப்தி ஏற்படுகிறது. பாபாவிடம் கூட நியாயம் இல்லை என்று தோன்றுகிறது. யாரும் என்னை எதுவுமே கேட்பதில்லை, அனைவரும் தத்தமது ஆசைகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதரின் மனநிலையை ஆடச் செய்கின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் ஈஸ்வரிய பிராப்திகளால் சுயத்தினை நிறைத்துக் கொள்வோம். ஈஸ்வரிய பிராப்திகள் கிடைக்காமல் ஆத்மா ஒருபோதும் திருப்தி அடையாது. ஏனென்றால் சாதனங்கள், பெயர் புகழ் மரியாதை இவை அனைத்துமே கனநேர சுகத்தையே வழங்கக்கூடியவையாகும்.
ஆனால் நாமோ மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் திருப்தியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தளவிற்கு சுயத்திற்குள் திருப்தி தன்மையின் சம்ஸ்காரத்தினை நிறைத்துக் கொள்ள வேண்டும். ஜென்ம ஜென்மங்களுக்கு நமது ஜட சிலைகள் மூலமாக பிறருக்கு திருப்தி கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி.